வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏசி கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, சிறிய லெவலில் ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்களோட ஒரு மிகப்பெரிய கவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பெரிய லெவலில் இருக்க ஆட்டு பண்ணை பற்றி சொல்லிங்க. சிறிய லெவலில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஆடு பருவத்துக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். கூட கிட்ட நின்றுட்டே இருக்கும், நம்ம செனை செனைட்டு இருப்போம், செனையா செனை இல்லையான்னு தெரியாதுன்னு இருப்போம், சேர்ந்துதான் சேரலையா அப்படிங்கிற ஒரு கவலையில் இருப்போம். அதுக்கெல்லாம் ஒரு எளிய முறையில் வழி தாங்க இந்த இதில் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஒரு மெடிசனும் இல்லாமல் அதை பருவத்துக்கு வர வைக்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் ஒரு 60 to 90 நாளுக்குள்ள ஆடு செனையாகி அடுத்தடுத்து குட்டி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கை. ஒரு போட்ட குட்டியவே கிட்டத்தட்ட 4 to 5 months பெருசாக வந்து நீ வளர்த்திக்கிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு 2 வருஷத்தில் 3 போகம் வராது. அதனால அதிகப்படியான லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த லாஸை தவிர்க்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னடா பண்ணைக்குள்ள கருப்பாடு அப்படின்னு பாக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆட்டோட மன ரீதியா அதை வந்து பருவத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு எளிய வழிமுறை தாங்க இது. அதாவது ஒரு வயதான ஒரு கிடாவை வந்து நம்ம பண்ணைக்குள்ள கொண்டு வந்து முக்கிய குறிப்பு குறுகலா கரெக்டா கட்டணும், எந்த சூழ்நிலையும் அத்துக்காத அளவுக்கு கட்டணும். அப்படி அத்துக்குச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க புலிகடா தொலைஞ்சது. ஏன்னா நம்மளுடைய ஏஜ் கம்மியான புலிகடா தான் தொலைஞ்சது. அதே சமயத்தில் இந்த கடை கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இவ்வளோ தூரம் போராடினது வேஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா போயர் கிராஸ், தலைச்சேரி, ஜமுனாபரி கிராஸ் மிக்சிங்கில் தான் நம்ம ஆடுங்க இருக்கு. இது கூட போய் நாட்டுக்கடை சேரும்போது இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின ப்ரீடு வந்து ஒரு லைனேஜ் இல்லாமல் ப்ரீடாக மாறிடும். அதே சமயத்தில் இந்த கடாயை நம்ம உள்ளே கொண்டாடாமல் இன்னும் 4 months நம்ம வந்து ஆட்டை தொடர்ச்சியாக பருவத்துக்கு வராமல் ஒரு 5 கழிச்சு உங்களுக்கு சேருதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு 5 கழிச்சு குட்டி போடும். கிட்டத்தட்ட வருஷத்துலேயே ஒரு போகம் தான் வரும். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்கிறனால நம்ம இப்போ இந்த கடாயை கொண்டாந்துருக்கோம். ஆனால் இந்த கடாயோட வேலை என்னென்னா, இது என்னென்ன சேட்டப் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு அடியில் தான் கட்டியிருக்கோம். ஒரு குட்டியாக பருவத்துக்கு வந்தாலும் இது வந்து ஆட்டை டச் பண்ண முடியாது. ஆனால் இந்த கிடா உள்ளே வந்தனால நம்மளுக்கு அடுத்தடுத்து ஆடுகள் வந்து பருவத்துக்கு வந்துருச்சு. 4 வரவேண்டிய 4 வந்துருச்சு. ஆனால் இந்த கதை நம்ம புலிகடா, இது கிட்டத்தட்ட உள்ளே தான் நிற்கிது. நானும் கிடாயை வெளியே கட்டி கொண்டாந்து உள்ளே விடலாம், தனியாக கட்டி கொஞ்ச நாள் வச்சுருந்து கொண்டாந்து விட்டா உடனே வரும்னு பார்த்தேன், அப்படியும் வரல. அதனால தான் இந்த கடாயை கொண்டாந்து கட்டி இப்போ 4 தான் ஆகுது. முதல் நாள் நைட் 2 அடுத்து இன்னைக்கு காலையில் 2 அடுத்தடுத்து உங்களுக்கு பருவத்துக்கு வந்துருச்சு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கருப்பு கடாயோட வேலை ரொம்ப பரிதாபமான வேலைங்க. எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. பாவம் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் பருவத்துக்கு வரதுக்கு முக்கியமான ஒரு தூண்டுகோலாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த மூடு இப்போ கரெக்டாக 60 ஆகுது. குட்டி போட்டு குட்டி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்னும் குறைஞ்சி இன்னைக்கு கிராஸ் ஆச்சுன்னா ஒரு 60 பால் குடிக்கும். இந்த 60 குட்டியும் வளர்ந்துடும். நம்மளுக்கு இன்னும் 2 அடுத்து டக்குன்னு குட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. கிட்டத்தட்ட 7 உங்களுக்கு திரும்ப குட்டி போடுறது. அதே மாதிரி ஆடு பருவத்துக்கு வந்தால் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா வாலாட்டிக்கிட்டு கிடாய்கிட்டே தான் நிற்கும். கிடாய் விட்டு எங்கேயும் போகாது. அதே சமயத்தில் கிடா சேர்ந்து தான் நம்ம ஊர்ஜிதனப்படுத்திக்கிறதுக்கு. இந்த கிடா தாண்டினோடனே கிராஸ் ஆனோடனே ஆடு ஒரு 2 குன்னிட்டு, அதாவது யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நிற்கிறோம். அதை வச்சு நாம் இந்த கிடா கிராஸ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த குட்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம கெல்ட்டோட குட்டிங்க. கெல்டு பாவம் ரொம்ப வயசாயிருச்சு. இருந்தாலும் இப்போ இந்த குட்டி வந்து அதனுடைய இடத்த பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், காலங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த போயர் மூடு இதுவும் நல்ல கிராஸ் பருவத்தில் இருக்குது. இந்த மூடும் இந்த இப்போ இது ரெண்டுமே தகச்சு மூடுங்க. பல் போடாத மூடுங்க, குறிப்பு பல் போடாத மூடுங்க. இப்போ 2 ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பருவத்துக்கு வராமல் பண்ணுது. இந்த போயர் மூட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 90 முடிஞ்சிருச்சு. அந்த மூடு 60 to 90 முடிஞ்சது. இதோட சேர்ந்த 2 ஆடுகள் கிட்டத்தட்ட இந்த கிடா நம்ம கொண்டு வந்தோடனே, புலிகடா கொண்டு வந்தோடனே கிராசிங் வந்து 1 சனையாக இருக்குது. இது 1 நம்மளை ஏமாத்திருச்சு. இது 1 நம்மளுக்கு லேட் தான். இதோட குட்டியை பொறுத்தவரைக்கும் இப்போ 17 கிலோ வெயிட்டில் இருக்குது. இன்னமும் லேட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் அதிகமாகும். இந்த ஆடு 60 குட்டி போட்டது. அந்த முத பார்த்தீங்களா, அந்த மூட்டோட 1 குட்டி போட்டது. இது பாருங்கள், கிட்டத்தட்ட 60 காசிங் வந்துருச்சு. நல்ல பருவத்தில் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கிடாயை வந்து அலக்கழிக்கும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கிடாயோட எனர்ஜி வந்து இன்னும் பிக்கப் ஆகிறதுக்காக இப்படி தான் பண்ணணும். நம்ம குறுக்க போய் ஆட்டை பிடிக்கக்கூடாது. அதுவே இயற்கை மேட்டிங் ஆகிறதுக்கு விட்டுறணும். அதே மாதிரி இப்போ நான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கிராசிங் மட்டும்தான் விடுவேன். 2 கிராசிங் விட மாட்டேன். இதுதான், ஏன்னா கிடா ரொம்ப டயர்டாயிருது. வந்து நாட்டு கிடாங்க மாதிரி கிடையாது. அதே சமயத்தில் நம்ம பண்ணையில் அடுத்தடுத்த ஆடுங்கள், இப்போ ஒரே நைட்டில் 2 ஒரே நாள் காலில் 2 வரும்போது உங்களுக்கு கிடா சோர்வடைஞ்சிடும், ஆட்டை முதிக்காது. இதனால் பருவம் நின்று போச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பருவம் வளர்ந்தே வெயிட் பண்ண வேண்டியதாக, கிடா சேராமல் வெயிட் பண்ண வேண்டியதாக ஆகிப்போயிடும். 1. 2, நம்மளுக்கு எந்தெந்த ஆடு சேர்ந்துருச்சுன்னு தெரியாது. சேர்ந்துச்சா சேரலையாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அதனாலேயே இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குட்டி போட்ட 30 ஆன ஆடும் பருவத்துக்கு வந்துடுது. ஒரு ஆடு பருவத்துக்கு வந்தால் ஆட்டோட சைக்காலஜி எல்லா ஆடும் பருவத்துக்கு வரும் அப்படிங்கிறது தான். இப்போது 30 ஆன ஆடும் பருவத்துக்கு வரும்போது
அட்வான்ஸாக கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குட்டிங்க இந்த 30 நாள்லேயே தூங்கிடும். ஏன்னா 30 to 60 நாளில் தான் உங்களுக்கு குட்டிங்க வந்து ஃபீடிங் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் பால் பற்றாக்குறை வந்ததுன்னா குட்டி கண்டிப்பாக எந்திரிக்காது, ஒரு அதாவது வளராத ஒரு கட்டையாகவே நின்றோம். நம்மளுக்கு அதனாலேயே லாஸ் இருக்கும். அதனால இப்படி கிடையை நம்ம தனியாக பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி இந்த நாட்டுக்கு தான் விடணும், இந்த நாட்டுக்கு தான் விடணும் அப்படின்ற மாதிரி விட்டுக்கணும். இப்போ இன்றைக்கி நைட்டு ஒரே ஒரு முதி விட்டு ஒரே ஒரு கிராசிங் பண்ணி அடைச்சிட்டோம், தனித்தனியாக பிரிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையிலையும் ஆடு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒரு கிராசிங் விடலாம், போதும். அதுவே போதுமானது. ஒரே கிராசிங் மட்டும் விட்டு நல்ல வாலிபான குட்டிகள் போடுறதும் உண்டு, எண்ணிக்கை குறையாது எந்த சூழ்நிலையும். ஏன்னா செனைவச்சி குச்சியில் இருக்கிற மொத்த விந்தணுக்களோட சொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சொட்டுக்கள் தான் இருக்கும். ஆனால் இது ஆட்டிலிருந்து வர ஒரு கிராசிங்கான விந்தணுக்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஆடு தொடர்ச்சியாக பருவத்திலே இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் காலையிலையோ இல்லை அதுக்கடுத்த நாள் சாயங்காலமோ ஒரு கிராசிங் கொடுங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. அதே மாதிரி ஆட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஆட்டை பிடிச்சிட்டு கிடைய விடாதீங்க, அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு வேலையை மட்டும் செய்ய வேண்டாம். அதாவது பருவத்தில் இருக்கா இல்லையாங்க, நம்ம காலையில் ஆட்டை வெளியே விட்டு கிடாயம் திறந்து விட்டு துரத்த விட்டு பார்க்கலாம். பருவத்தில் இருந்தால் ஆடு இந்த மாதிரி வாலாட்டி நிற்கும், பருவத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆடு கண்டிப்பாக வாலாட்டி நிற்காது, ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம கிடாயும் ஆட்டையும் பிரிச்சிடலாம். பாருங்கள் இந்த ஆடு கிராஸ் ஆனோடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது கிராஸ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது. பருவத்தில் இருந்தாலும் மட்டும்தான் இந்த மாதிரி கிராஸ் ஆகும். நம்ம வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு பண்ணுறது கிடாய்க்கும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆட்டுக்கும் உடல் ரீதியான சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிடாய்க்கு எக்காரணத்தை கொண்டு மினிமம் 3 மாதம் அதிகபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கம்பல்சரி டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருங்க, இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். இது பாருங்கள் தெரியுதா, அந்த மொட்டையாடு குட்டி போட்டு 30 நாள் தான் ஆகுது, அதுவும் அந்த ஆட்டோட ஒன்றா கிராஸுக்கு வந்துருச்சு. இப்போ கெடா இந்த சைடு நின்றுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆடும் கிராஸ் ஆயிடும். அதனுடைய குட்டிகள் 2 மூட்டு குட்டிகள் நம்மளுக்கு வளர்ப்புக்கு தேவையான அருமையான மூட்டி குட்டிகளாக இருக்குது. அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டியிலேயே இயங்கிடும். ஏன்னா இப்போ தான் 30 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் 30 நாளில் தான் அது கொஞ்சமாக அடர் தீவனம் உலர் தீவனம் எல்லாமே நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். அடர் தீவனம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்குது, உலர் தீவனம் இந்த மாதிரி நல்லாவே எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பால் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்டினுடைய வளர்ச்சி அதே வேகத்தில் அப்படியே நின்றோம். நல்ல வாலிப்பான குட்டிகள் நம்மளால் எடுக்க முடியாது, நம்மளுக்கு வெயிட் கெயினும் வராது, இதனால நம்மளுக்கு பண்ணைக்கு லாஸ் தான். அதனால தான் தனியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த போயர் முட்டோட சேர்ந்த ஆடுகள் இப்போ 30 நாள் ஒன்றா குட்டி போட்டு 30 நாள் சினையாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இப்போது அந்த ஆடு நம்ம 30 நாள் சினையாங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கிட்டோம். அப்படி சினையில் அப்படின்னா இந்த ஆட்டுங்களோட ஒன்றா அதுவும் கிராஸிங் வந்துடும் ஒரு எளிய முறையில், அதையும் நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெளிக்கடையை கொண்டாடும் போது நோய் இல்லாத கடையாக கொண்டாடணும். அவசர அடிக்கு சந்தையில் இருந்தால் புதுசாக வந்த கடையாக கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி கொண்டு வந்தோம்னா எல்லா ஆட்டுக்கும் நோய் வந்துடும். நம்ம நண்பர்கள்ட்டையோ இல்லை ஒரு ஆடு ரெண்டு ஆடு வளர்த்துறவங்கள்ட்டையோ ஆடு கிட்ட இருக்கிறத ஒரு 15 நாள் ஜட்ஜ் பண்ணி நம்ம ஓசு பிடிச்சிட்டு வரலாம், இல்லை விலைக்கு கூட வாங்கிட்டு வரலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கிடா தான் புளிக்கடா மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இருக்க 5 ஆட்டுக்கு ஒரு 4-5 கிடா வளர்த்து ரெண்டு இதுக்குன்னு அடுத்தடுத்து கிடா கொண்டாட முடியாது. பெரிய பண்ணையிலன்னா நிறைய கிடாய்கள் கொண்டாடுவாங்க, அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த ஒரு கிடையே போதுமானது, இந்த மாதிரி எளிய முறையில் நம்ம கொண்டு வந்தோம். அதே மாதிரி இந்த மூடுகள் பார்த்தீங்கன்னா இதோட அண்ணன் இந்த வீட்டு இருக்க புளிக்கடையோட அண்ணனுக்கு பிறந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூடு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ 5 மாதம் ஆகுது, 3 to 5 மாதம் ஆகுது. இப்போ பருவத்துக்கு வந்து நான் உடனே சேர்த்திடுவேன். ஏன்னா பல் சேர்ந்த வயதானதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயதானதுக்கப்புறம் சேர்த்துன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. இப்போயே சேர்ந்தாலும் அதுங்க வந்து ஒரு 3 to 4 வயசு ஆகும்போது அதனுடைய ஆடு கிடாவோட குவான்டிட்டிக்கு அந்த ஆடுகளும் நல்ல வெயிட்டாக வந்துடுது. நம்மளுக்கு இடையில லாஸ் ஆகாமல் ஒரு 2 குட்டியும் உருவாக்கி கொடுத்துருது. இந்த கிடா தான் அந்த பெரிய கிடா. நான் 45 கிலோவில் வாங்கிட்டு வந்தேன், அப்போ ஆடு நல்லா தாண்டிச்சு. பக்ரீத் பண்டிகை கொடுக்கும்போது 65 கிலோ வெயிட்டே இருந்துச்சு, ஆடு தாண்டதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாத பக்ரீத் பண்டிகை அப்போ ஒரு நல்ல ரேட்டு கொடுத்தேன், வாங்கினதில் டபுளிங் கிடச்சிது. அதனால கொடுத்துட்டு இதனுடைய தம்பி தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். அதை ஏன் ஒல்லியாக வச்சிருக்கேன், அவ்வளோ அதாவது வெயிட்டேராக வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த தாண்டாத பிரச்சனைக்காக தான். அதாவது அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் மினரல் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றோம், லிக்விட் ஐட்டமாக கொடுத்துட்றோம். ஆனால் வெயிட் வந்து மினிமம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆடு நல்லா தாண்டுது. நான் பல் போடல, நான் 2 வருஷத்துக்கு கூட வச்சுருக்கோம். அதே வெயிட் கொடுத்துன்னா அந்த கிடாய் அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் பண்ண ஆரம்பித்த புதுசில் நான் ரொம்பவே தோண்டு போயிட்டேன். பண்ணையை வச்சிருக்கலாமா வேண்டாமாங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். என்ன காரணம்னு கேட்டால் தரமான புள்ளிக்கடா உள்ளே இருந்தோம், ஆடு பருவத்துக்கு வரல, மலட்டுத்தன்மையாகவே இருந்தது தான் காரணம். 5 to 6 மாதத்து குட்டிங்க ரெடியாக இருக்குன்னு சொன்னேன். இந்த ஆடு இந்த தடவை சினையாக லேட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் கிராஸ் ஆச்சு, என்ன சினையாகல, நல்ல ஆடுங்கிறனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு கெல்ட் ஆடு தான். இந்த குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ பருவத்துக்கு வந்துருச்சு, ஒரு கிராசிங் விட்டு பிரிச்சிட்டோம். இந்த குட்டி நல்லா ஆரோக்கியமான க்ரோத்தில் இருக்குது. இதனுடைய வளர்ச்சியிலும் இதனுடைய குட்டி வளர்ச்சியிலையும் எந்த பாதிப்பும் இருக்காது. இன்னும் பால் வேறு ஊட்டிகிட்டு இருக்கு, அதனால் இன்னும் வேகமாக வளரும். இளங்குட்டியிலே கிடா சேர்த்தனோம்னா இதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுங்கிறது தவறான கருத்து. என்ன பொறுத்த வரலாம் இது ஆடாகும்போது கண்டிப்பாக பெரிய ஆடாக வந்து சேருங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதே மாதிரி புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே பண்ண ஆரம்பித்தவங்களுக்கும் நான் சொன்ன அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி.